தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சம்மஞ்சல் மேலங்கி எழுதியவர் பிலிப்ஸ் வெப்டட் தமிழில் குமார் புனிதவேல் வாசிப்பவர் கிஷானி பிரபாகரன் புரட்டாதி மாதம் முப்பதாம் திகதி சம்மஞ்சல் மேலங்கி தினம் அனுஷ்டிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதற்கான பின்புலத்தை அறிய முற்பட்ட வேளையில் பல வேதனை மிக்க தகவல்களையும் ஒரு சிறுகதையையும் அறிய கிடைத்தது அவற்றை இங்கு பகிர்ந்து கொள்வோம் முதலில் கதையை கவனிப்போம் எமது கல்வி கூட பாட்டி வடை சுட்ட கதையில் ஆரம்பித்தது தானே கிளிஸ் சிறு குழந்தையாக இருந்த வேளை தனது பாட்டியாருடன் பூர்வீக குடிகள் வசிக்கும் பிரதேசங்களில் ஒன்றான டாக்ரிக் ரிசர்வில் வசித்து வந்தாள் அவள் வசித்த வீட்டிற்கு மின்சாரம் கிடையாது வீட்டின் உள்ளே ஒரு கழிப்பறை கூட கிடையாது கோடையில் வெயில் வாட்டும் விலையில் பிளிஸ் ஒரு குளியல் தொட்டியில் தன்னை ஆற்றிக்கொள்ள பாட்டி தோட்டத்தில் வைத்திருந்த தண்ணீரில் சென்றமர்வாள் பிளிஸ்ஸின் பாட்டியாரின் தோட்டத்தில் விளைவிக்கும் காய்கறிகள் மற்றும் கனிகளை உண்டு தங்கள் பசியை ஆற்றிக்கொள்வார்கள் கோடை காலத்தில் அவர்கள் பிரேசர் ஆற்றில் மீன் பிடித்து உண்டு மிஞ்சியதை காய வைத்து பனிக்கால பாவனைக்கு சேர்த்து வைப்பார்கள் அவர்களிடம் பெருமளவு இருக்காவிடனும் இருப்பதைக் கொண்டு இனிமையாக வாழ்ந்தார்கள் இளம் வயதில் பிளிஸ் தனிமையை நன்றாக அறிந்திருந்தாள் அவள் வசித்து வந்த ஆதிக்குடிகள் வாழும் பிரதேசத்தில் விளையாடுவதற்கு நண்பர்கள் இருக்கவில்லை புரட்டாசி மாத கடைசியில் ஒத்த வயதிலும் கூடிய உறவுகள் யாவரும் ஆதிக்குடிகளுக்காக அமைக்கப்பெற்றுள்ள பதிவிட பள்ளிக்கு சென்று விடுவார்கள் அது ஒரு கட்டாய பள்ளி பிளிஸ் தனக்கு எப்போது அதற்கு சந்தர்ப்பம் வரும் என்று ஆவலுடன் பார்த்திருந்தாள் பிளிஸ் இளம் பிள்ளையாய் இருக்கையில் அவளை அணைப்பதற்கு யாரும் இல்லை ஆனால் அவளுக்கு பாட்டி இருந்தாள் பாட்டியின் வீடு அந்த சரணாகதி இடத்தில் அனைவருக்கும் பத்திரமான ஒரு இடமாயிருந்தது ஆதிக்குடிகள் பலரும் பாட்டியிடம் உதவிக்கும் அறிவுரைக்கும் பெறுவார்கள் பிளிசிற்கு பாட்டியின் குசினிதான் பிடித்தமான இடமாயிருந்தது பிளிசிற்கு ஆடி மாதத்தில் ஆறு வயதாகிய வேளையில் அவள் பாட்டி கேக் செய்து கொண்டாடினாள் அவளுக்கு ஆறு வயதாகிவிட்டபடியால் பள்ளிக்குச் செல்ல காலம் வந்துவிட்டது என்றாள் பாட்டி புரட்டாதி மாதம் வந்தவுடன் அவள் பதிவிட பள்ளிக்குச் செல்லலாம் மிஷன் பள்ளிக்கு முதல் முறையாக செல்ல சந்தர்ப்பம் உற்சாகம் போய் உறவுகளுடன் விளையாடலாம் என்று குழந்தைகளுக்கு ஒத்த வயதினருடன் விளையாடுவது தானே மகிழ்ச்சி மேலும் வதிவிட பள்ளியில் என்ன நடக்கிறது என்பதனை அறிவதிலும் மிக்க ஆர்வம் புது நண்பர்கள் கிடைப்பார்கள் எனும் ஆர்வம் இருந்தது பள்ளிக்கு செல்லும் முன் அவளுடைய பாட்டியார் அவளை அழைத்து கொண்டு ஒரு புது மேலங்கி வாங்க விரும்பினாள் பட்டணத்திற்கு செல்வதற்கு கார் வசதி கிடையாது எனவே ஒரு நீல நிற பேருந்து டஸ்டே சென்றார்கள் அதில் ஏறி சென்றார்கள் பட்டணப் பயணம் மிகவும் உற்சாகமாய் இருந்தது கரடுமுரடான பாதையில் துள்ளி துள்ளி புழுதி கிளப்பியபடி அது சென்றது திடீரென்று வண்டி அமைதியாக சென்றது வெளியே பார்த்தால் நல்ல சீரான பாதையில் சென்று கொண்டிருந்தது முதல் முறையாக பட்டணத்தை பார்த்தவுடன் பிளிஸ் அதிசயப்பட்டாள் பாட்டி ஃபிளிஸ்ஸை அழைத்து கொண்டு ஒரு உணவுச்சாலைக்கு சென்றாள் சாலையில் இசைப்பட்டி ஒன்று இருந்தது அதில் பிளிஸ் சில்லறையை போட்டவுடன் சப்தமாக பாடத் தொடங்கியது பிளிஸ் இரண்டு முட்டை பொரியலுடன் சாப்பாட்டை கேட்கவும் சாப்பாடு தட்டில் இரண்டு சூரியன் போல பிரகாசித்த முட்டைகள் வந்தன அந்த இரு முட்டைகளும் தன்னை பார்ப்பது போல் பிளிஸ் உணர்ந்தாள் அதை எப்படி சாப்பிடுவது என்று தெரியாமல் தனது பாட்டியை பார்த்து விழித்தாள் பாட்டி எப்போதும் முட்டை கலந்தபடி பொறிப்பதுதான் வழக்கம் சாப்பிட்டு முடிந்தவுடன் பாட்டி பிளிஸை ஒரு துணி கடைக்கு அழைத்து சென்றாள் அங்கு ஆடை வகைகளும் பல விளையாட்டு பொம்மைகளும் விற்பனைக்கு இருந்தன பிளிஸ்ஸிற்கு இது ஒரு புது அனுபவம் அங்கே ஒரு செம்மஞ்சள் மேலாடை பிரகாசித்துக் கொண்டிருந்தது அதை கண்ட உடனே பிளிஸ் ஓடிச் சென்று அதை தூக்கினாள் அந்த மேல் சட்டை செம்மஞ்சல் நூலால் இணைத்து அமைந்தது பொத்தான்கள் இல்லை அவளுடைய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கண்ட பாட்டி உடனே அதை வாங்கி தனது பேத்திக்கு கொடுத்தாள் இருவரும் வந்த வழியே நீல வண்டியில் வீடு திரும்பினார்கள் பிளிஸ் தனது புதுச்சட்டை இருந்த பையை தன்னுடன் இறுக்கமாக கட்டிப்படுத்தப்படி இருந்தாள் அப்போதே பிளிஸ் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டாள் பள்ளிக்கு செல்லும் வரை அந்த செம்மஞ்சள் ஆடையை அணிவதில்லை என்று அதில் அவள் வைராக்கியமாக இருந்தாள் பொறுமையுடன் அந்த நாளை ஆவலுடன் எதிர்பார்த்த வண்ணம் இருந்தாள் அந்த நாளும் வந்தது ஆவலுடன் அந்த செம்மஞ்சல் ஆடையை அணிந்தபடி பாட்டியிடம் விடை பெற்றாள் பாட்டியும் மகிழ்ச்சியாயிரு வழி அனுப்பினாள் ப்ளீஸ் ஓடி போய் வண்டியில் ஏறி பாட்டிக்கு ஜன்னலூடாக கையசைத்து பிரியாவடை கொடுத்தாள் அது இரண்டு மணத்தியால பயணம் ப்ளீஸ் இதற்கு முன் ஒருபோதும் இவ்வளவு தூர பயணம் செய்ததில்லை அவள் ஜன்னல் வழியாக தான் வசிக்கப் போகிற பள்ளிக்கூடத்தை ஆவலோடு எதிர்பார்த்த வண்ணம் இருந்தாள் இறுதியில் அந்த வதிவிட பள்ளியை அடைந்தவுடன் அச்சம் அவளை சூழ்ந்து கொண்டது எல்லாம் புதுமையாக காட்சி தந்தது அவள் வாழ்நாளில் பார்த்திராத ஒரு பெரும் கட்டடத்தின் முன் வண்டி நின்றது அந்த கட்டடத்தின் முன் அவளை வரவேற்க நின்றிருந்த கன்னியாஸ்திரி அருவருப்புடன் முறைப்பது போல் இருந்தது பிளீஸ் அருகில் இருந்து உறவு பெண்ணிடம் அச்சம் கலந்த குரலில் கேட்டாள் வீடு திரும்பும் முன் எவ்வளவு காலம் தங்க வேண்டும் என்று அதற்கு பதிலாக அவள் முன்னூறு இரவுகள் இங்கே தூங்க வேண்டும் என்றாள் முன்னூறு இரவுகள் என்பது நெடுங்காலமாக பிளிஸ் எண்ணினாள் கன்னியாஸ்திரிகள் அந்த கட்டடத்தின் உள்ளே ஒருவர் பின் ஒருவராக ஒரு பெரும் மண்டபத்தினூடாக அரைக்கி அழைத்துச் சென்றார்கள் அவளுடைய முடியை கன்னியாஸ்திரிகள் கட்டையாக வெட்டினார்கள் அவள் மறுத்தம் கேட்கவில்லை ஆடைகளை களைந்து விட்டு குளிக்கச் சென்றார்கள் பிளிஸ் தனது பிரகாசமான செம்மஞ்சல் சட்டையை கலட்ட விடாமல் அடம் பிடித்தாள் பிளிஸ் வாழ்வில் முதல் முறையாக ஷவரில் இருந்து தண்ணி வருவதைக் கண்டு அதிசயித்து போனாள் குளித்து வந்தவுடன் தனது செம்மஞ்சள் உடையை திருப்பித் தருமாறு கேட்டபோது மறுக்கப்பட்டு இனி பள்ளி ஆடைதான் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டாள் பள்ளியில் வேறு ஆடைகள் அணிய முடியாது என்றார்கள் ப்ளீஸ் எனது செம்மஞ்சள் ஆடையை தாங்கள் என்று அழுது அடம் பிடித்தாலும் பயன் எதுவும் இல்லாது போயிற்று அவள் குரல் ஒருவருக்கும் கேட்கவில்லை வதிவிட பள்ளியில் பிளிஸ் கற்கவில்லை அங்குதான் பிள்ளைகள் படுத்து உண்பார்கள் என வெகு சீக்கிரமே பிளிஸ் உணர்ந்தாள் கன்னியாஸ்திரிகளுக்கு அவள் களைப்பு நோய் பசி கவலை ஒன்றுமே புரியவில்லை தானே தன்னில் தங்கி இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணரத் தொடங்கினாள் அவள் ஒரு பொருட்டாக கருதப்படவில்லை சாப்பாட்டு நேரத்தில் கிடைத்த சுவையற்ற உணவை அனைத்து பிள்ளைகளும் உண்டார்கள் அவர்களுக்கு சந்தரனை போன்ற வளைந்த அவரையும் நரல் மீனும் தினமும் கிடைத்தது அவளுக்கு பாட்டியுடன் உண்ட சுவையான மீன் ஞாபகத்திற்கு வரும் அழுத்தபடியே தூங்கிவிடுவாள் கனவில் பாட்டியின் தோட்டத்தில் விளையாடுவதும் சவன் மீன் பிடிப்பதற்கு ஆற்றடிக்கு செல்வதும் கனவாக வந்து அவளுக்கு மகிழ்ச்சியூட்டும். ஒவ்வொரு நாளும் நகரத்தில் இருக்கும் பொது பள்ளிக்கு வதிவட பள்ளியிலிருந்து பேருந்துவில் அழைத்து செல்லப்படுவார்கள் பேருந்துவில் ஏறும் ஒரு சிறு தோடம்பளச்சாரும் பேப்பர் பையில் மதிய உணவும் எடுத்து செல்வார்கள் சில நாட்களில் ஓரிரு குழந்தைகள் பையில் சாக்லேட் இருக்கும் எல்லோருமே தங்கள் பையில் சாக்லேட் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் ஏமாற்றம் தான் மிச்சம் வளர்ந்தவர்கள் தமக்கு கொடுமையாக பகிடுவதை செய்வதாகவே உணர்ந்தாள் தனது உறவு பிள்ளையுடன் பள்ளிக்கு செல்கையில் அந்த பிள்ளையை வேறு ஒரு பள்ளியில் சாரதி இறக்கி விடுவான் பிளிஸ் அவளையும் தன்னையும் ஒரே பள்ளியில் இணைந்து படிக்க விட மாட்டார்களா என ஆதங்கப்பட்டாள் ஏன் அவர்களை பிரித்து வைக்கிறார்கள் என அவளுக்கு புரியவில்லை பள்ளிக்கூடத்தில் மற்ற சிறுவர்களுடன் இணைந்தே வாசிக்க எழுத கற்றாள் ப்ளீஸ் ஆனால் அவளுக்கு தனிமை உணர்வு விட்டுப்போகவில்லை பதைவிட பள்ளியிலிருந்து வந்த அனைத்து சிறார்களும் தனிமையை உணர்ந்தார்கள் காரணம் அவர்களுடைய வீடுகள் குடும்பங்களிலிருந்து பிரித்து அடுக்கப்பட்டு விட்டார்கள் அவளுடைய ஆசிரியை சுருளான செம்பட்டை முடியுடன் மிக்க அழகானவள் அவள் பாவிக்கும் சென்ட் போல் அவளும் சிறப்பாயிருந்தாள் அவள் பிளிஸ்ஸை நோக்கி புன்னகைத்து பாடங்களை கற்பித்து தந்தாள் பிளிஸ் எண்ணுவதுண்டு டீச்சருடன் நாள் முடிய வீட்டிற்கு செல்லலாம் என்று அவள் பள்ளிக்கூட வாழ்க்கையை சகிக்க உதவியாய் இருந்தாள் பிளிஸ் அவள் ஆசிரியை மிக விரும்பினாலும் அவர் அவளது பாட்டிக்கு இணையாக முடியவில்லை பள்ளிக்கு சென்று வரும் வேலைகளில் பாட்டி என்ன செய்கிறாளோ என யோசித்துக் கொண்டிருப்பாள் பிளிஸ் பாட்டியையும் அந்த தோட்டத்தையும் பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் கொண்டாள் வீட்டுக்கு திரும்பும் நாளை எண்ண தொடங்கினாள் பிளிஸ் அது மெதுவாக குறைய தொடங்கியது அவளும் பொறுமையாக தொடர்ந்து கணித்துக் கொண்டிருந்தாள் பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளைகள் புத்தகக் கழகத்திலிருந்து வாசிப்பதற்கு புத்தகங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் வதிவு பள்ளி குழந்தைகள் பெற முடியாது பிளிசிற்கு தங்களை ஏன் இப்படி வித்தியாசமாக பார்க்கிறார்கள் என புரியவில்லை அவளுக்கு வாசிக்கும் ஆசை ஏன் மறுக்கப்படுகிறது என புரியவில்லை விளையாட்டு மைதானத்தில் மற்றைய குழந்தைகளுடன் ஊஞ்சல் ஆடி விளையாடி மகிழ்ந்தாள் ஆனால் பள்ளி முடிந்து வீடு செல்ல வாகனம் வரும்போதுதான் மிக்க மகிழ்ச்சியான நேரம் தனது உறவு சகோதரிக்கென தனக்கு பக்கத்து ஆசனத்தை பிளிஸ் பிடித்து வைத்திருப்பாள் பஸ் வந்தவுடன் உறவு சகோதரி பிலிஸ் அருகே அமர்ந்து விடுவாள் சில தினங்களில் பள்ளிக்கூட தோட்டத்தில் எடுத்த வெங்காயம் கொண்டு வருவாள் பிளிஸிற்கு வேண்டுமா என கேட்கையில் அவள் வாய் வெங்காயம் மணப்பதை பார்த்து சிரிப்பாள் ஃபிளிஸ் ஆனால் ஃபிளிஸ் எப்போதுமே பசியாய்த்தான் இருப்பாள் வெங்காயத்தை வாங்கி ஆப்பிள் போல் சாப்பிடுவாள் பேருந்தவில் எல்லோரும் பாடக் கற்றுக் கொண்டார்கள் நாங்கள் அனைவரும் மதக்குழு சேர்ந்தவர் நல்ல வல்ல மதக்குழு நாங்கள் சென்றவிடமெல்லாம் சிறப்பமுக்கு நாம் யார் என்று கேட்டால் நாம் மதக்குழு என்று மகிழ்ச்சியாய் சொல்வோம் அவருக்கு என்று பாடுவார்கள் காலங்கள் மாறின ஆண்டுகள் ஓடின பிளிஸ் வீடு திரும்பும் நாளும் நெருங்கியது அவளுக்கு திரும்பி வரும் எண்ணம் இருக்கவில்லை மீண்டும் பார்க்கும் நோக்கமும் இருக்கவில்லை இரவு தூங்கி எழும் போது தன்னை ஒரு பொருட்டாக வேண்டும் மதிக்காத இடத்திலிருந்து மீண்டு செல்வது எண்ணி உற்சாகமாக வீடு திரும்பினான் அன்றிருந்து தன் பாட்டியும் தோட்டமும் அவளை மகிழ்ச்சியாக வைத்திருந்தது பாட்டியுடன் பிரேசர் ஆற்றில் மீன் பிடித்து மகிழ்ந்தாள் அவள் வாழ்க்கை அர்த்தமுடன் தொடர்ந்தது அன்று அவளுக்கு மறக்கப்பட்ட செம்மஞ்சல் மேலாடை என்று கனடாவில் செப்டம்பர் முப்பதாம் திகதியில் விஸ்வரூபமாக உருவெடுத்துள்ளது நன்றி